ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருப்பீர்கள் என இறைவனில் நம்புகிறேன். நாம் இப்போது ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று தமிழின் இனிமை என்ற செய்யுள் பாடலை படிக்கப் போகிறோம். முதலில் நான் படிக்கிறேன், அதன்பின் என்னுடன் நீங்களும் படிக்க வேண்டும். இப்பாடலை எழுதியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியாரின் மீது பாரதிதாசனுக்கு மிகுந்த பற்று. அதனால் அவர் தனது இயற்பெயரான கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதியாரின் மீது கொண்ட அளவு கடந்த பற்றினால் பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் முதல் தொகுப்பில் அமைந்துள்ளது. இப்பாடலை நான் முதலில் படிக்கிறேன், என்னுடன் நீங்களும் சேர்ந்து படிக்க வேண்டும். தமிழின் இனிமை. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். கனியிட ஏறிய சுளையும். எந்த பழத்தில் சுளை இருக்கும்? பலாப்பழத்தில். பலாப்பழம் வெளியே பார்க்குறதுக்கு முள்ளு மாதிரி இருந்தாலும் அதன் உள்ளே இருக்க சுளை வந்து மிகவும் இனிப்பு சுவை உடையது. முற்றல் களையிட ஏறிய சாரும். களைனா கரும்பு, கரும்பின் சுவையும். பனிமலர் ஏறிய தேனும். தேன் வந்து நமக்கு வந்து எங்கேருந்து கிடைக்குது? மலர்கள்லேருந்து தேன் கிடைக்குது. மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும். காய்ச்சிய பாகின் சுவையும். நனி பசுனா நனினா மிகுதி, சிறந்த பசு, அந்த நாட்டு பசு கொடுக்கும் இனிய பாலும். நல்கிய தென்னை நல்கிய, நல்கியன்னா வழங்கிய, தென்னையிலிருந்து கிடைக்கிற இளநீரும். இளநீருன்னா என்னது? நம்ம தென்னையிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம என்ன குடிப்போம் கடையில்? இது தென்னை, இது வந்து இளநீர் வாங்கி குடிப்போம் இல்லை, இளநீர் குடிப்போம் இல்லை, அதுதான் தென்னையிலேருந்து கிடைக்கிற இளநீரும். இனியன என்பே, இதை நம்ம என்ன நினைப்போமா? அதெல்லாம் இனிமையானவைன்னு நினச்சிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பாரதிதாசன் தமிழை இதெல்லாம் சுவையை விட உயர்ந்தது, என் உயிர் போன்றது என்று இப்பாடலை பாடியுள்ளார். இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுறேன். கனின்னா என்னதுமா? பழம். களை கருப்பு. நனி மிகுதி. நல்கிய வழங்கிய. நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன். கனியிட ஏறிய சுளையும். கனியின் சுளையில் உள்ள சுவையும். முற்றல் களையிட ஏறிய சாரும். முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும். பனிமலர் ஏறிய தேனும். மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும். காய்ச்சியும் காய் பாகிட ஏறிய சுவையும். காய்ச்சிய பாகின் சுவையும். நனிப்பசு பொழியும் பாலும். சிறந்த பசு தந்த பாலின் சுவையும். தென்னை நல்கிய குளிரிள நீரும். தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும். இனியவை இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இனியவை, இவை அனைத்துமே இனியவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது, என் உயிர் போன்றது. இதில் எத்தனை சுவை நம்ம படிச்சிருக்கோம்? பழத்தின் சுவை, கரும்பின் சுவை, தேனின் சுவை, பாகின் சுவை, இளநீரின் சுவை, எல்லா சுவை, பாலின் சுவை வந்தது, நனிப்பசு, எல்லா சுவையை விட சிறந்தது எது என்ன பாரதிதாசன் கூறுகிறார்?
தமிழின் சுவை. இந்த பாடலை நீங்கள் பழைய லாஸ்ட்டு தேர்ட் டேர்ம் வந்து நோட்டு உங்ககிட்ட இருக்கும், அதில் பின்னாடி பேப்பர் இருக்கும், அந்த ரஃப் நோட்டே போதும் நமக்கு. அதில் ஃபைவ் டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு இது மனப்பாட பாடல். ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் இந்த பாட்டை என்ன பண்ணணும், எழுதி பார்த்துட்டு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி, காணி இடை கனி இடை, நீ சொல்லி சொல்லி எழுதுகிறப்போ நமக்கு இது எழுத்தும் அழகாக வரும். நம்ம அதை நம்ம நினச்சிட்டே எழுதுவோம், ஏதோ ஒன்று நினச்சிட்டு நம்ம எழுதக்கூடாது. அந்த ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி ரஃப் நோட்டில் ஃபைவ் டைம்ஸ் எழுதி பாருங்கள். பென்சிலால் யாருமே எழுத வேண்டாம், பென்னு யூஸ் பண்ணுங்கள். யானை வந்து நம்ம இன்னும் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஃபுல்லாகவே பென்னில் தான் எழுத போகிறோம். அதனால் பென்னில் நீட்டாக அழகாக ஃபைவ் டைம்ஸ் எழுதி பார்த்துட்டு படிச்சுட்டு இருங்க. இனி அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.